படித்ததை மறக்காமல் இருக்க என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. நீங்கள் படித்ததை மறக்காமல் இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன என்ன டெய்லி படிக்கிறீங்களோ அதை இம்மீடியட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். இது நிறைய பேர் கையில் இல்லைங்க, அதாங்க காரணம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் டெய்லி படிக்கிறாங்க, திங்கக்கிழமை படித்ததை சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ரிவிஷன் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணாமல் திங்கக்கிழமை படித்ததை மறக்காமல் செவ்வாய்க்கிழமை ஒரு ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் இம்மீடியட் ரிவிஷன். நம்ம எப்போ ஒரு பாடத்தை படித்து முடிக்கிறோமோ அதை முடித்த உடனே ரீசன்ட் டேஸில் ஒரு ரிவிஷன் வச்சுக்கணும், அதுக்கு பேர் இம்மீடியட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அப்பப்போ ஒரு ரிவிஷன் வைக்கணும், அதுக்கு பேர் என்னென்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இந்த ரிவிஷனில் இம்மீடியட் ரிவிஷன் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன், இந்த ரெண்டு ரிவிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் மறக்காமல் வச்சுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் படித்ததை எப்படி படிச்சீங்கன்னு பாருங்கள். நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்களா, கவனித்து படிச்சிங்களா, புரிஞ்சு படிச்சிங்களா, சிந்திச்சு படிச்சிங்களான்றத பாருங்கள். நீங்கள் புரிஞ்சு சிந்திச்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனை நீங்கள் ஷார்ட் பீரியட்லேயே வைக்கணும். இப்போ ஸ்கூல் புக்கை வச்சு ப்ராப்பராக படிச்சிருக்கீங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் கழித்து கூட நீங்கள் திருப்பி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி படிக்காமல் மெட்டீரியலை வச்சோ இல்லை ஒன் வேர்டை வச்சோ மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக 2 டேஸ்க்கு ஒருக்கவே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்மிடியட்டாக ரிவிஷன் அடிக்கடி பண்ணுனா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து மறக்காதுங்க. சரியா, கற்க கசடரை முதல்ல நீங்கள் படிக்கிறத தெளிவாக புரிஞ்சு பிழை இல்லாமல் ஐயம் இல்லாமல் சந்தேகம் தீர நீங்கள் கசடரை கற்க வேண்டும்ங்க. இது முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க பாடத்தை. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கற்க கசடரை கற்பவை கற்றப்பை நிற்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த கற்றத மனசில் நிப்பாட்டுங்க. அந்த ரிவிஷன் ரெண்டு ரிவிஷனுங்க, ஒன்று வந்து இமீடியட் ரிவிஷன், இன்னொன்று வந்து ரிப்பீட் ரிவிஷனுங்க. படித்தது எதுவாக இருந்தாலும் காலையில் வாத்தியார் பாடம் எடுத்திருக்காங்க, மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சைக்காலஜி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதை நைட்டோ மறுநாளோ ஒரு தடவை படிச்சுருங்க. இதுக்கு பேர் இமீடியட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் படிங்க, அதுக்கு பேர் ரிப்பீட் ரிவிஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து இம்மீடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த படித்ததை எப்படி பரீட்சையில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியம். படித்தா மட்டும் போதாதில்ல, நம்ம படிப்போம் இல்லையா, இனருழுத்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் அப்படிங்கிறது போல் நல்லா படிச்சிருந்தோம் அதில் பரீட்சையில் வெளிப்படுத்த தெரியாமல் போயிடக்கூடாது. அந்த மலர் இருந்தும் வாசம் வீசலைன்னா அதனால் பலன் இல்லை. அதுபோல் நம்ம படிச்சிருந்தும் பரீட்சையில் வெளிப்படுத்தலைன்னா அது எந்த அழகு இல்லையா, கண்ணுக்கு மையழகுன்னு சொல்கிறோம் இல்லையா, கவிதைக்கு பொய்யழகுன்ற மாதிரி படிக்கிறதுக்கு அழகே பரீட்சையில் வெளிப்படுத்துறது தான். படிப்புக்கு அழகே உண்மையிலே படித்த மாதிரி நடந்துக்கிறது தான். சரி பரவாயில்ல, இப்போ நம்ம படித்த மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது பரீட்சையில் வெளிப்படுத்துறது தானே. அந்த பரீட்சையில் வெளிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிவிஷனை பரீட்சை வரைக்கும் கொண்டு போகணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பரீட்சையில் ரீகால் பண்ணி எழுதுகிற மாதிரி நம்ம குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டைமில் ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ அதற்கு தகனா அதான் அர்த்தம், கற்க கசடரை பாடத்தை கம்ப்ளீட் பண்ணு, கற்பவை கற்றப்பின் நிற்க அதை ரிவிஷன் பண்ணு, இம்மிடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அதை அதற்கு தக அதை கொண்டு போய் பரீட்சையில் சூப்பராக வெளிப்படுத்திட்டு வா. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி இது மூணும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னாரு வள்ளுவர். நிச்சயமாக இது போல் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த கவலையுமே வராது, நிச்சயமாக எந்த கவலையும் வராது. நீங்கள் முதல்லையே கசடரை கற்காமல், நீங்கள் முதல்லையே வந்து ரிவிஷனை ப்ராப்பராக இம்மிடியட் ரிவிஷன் பண்ணாமல் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணாமல் டைரெக்டாக பரீட்சை எழுதுறத போனீங்கன்னா ஒரு பயத்தோடு தான் நீங்கள் போவீங்க. ஸோ அப்போ அந்த காரியம் வந்து நமக்கு நிச்சயமாக என்ன செய்யாது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது மூணையும் சரியாக பண்ணி தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார் இயர்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க சௌமியா. சௌமியா, நான் ஒன்று முதல் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து வருடங்களை ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுற மாதிரி தான் நம்மளை போலவே இருக்கக்கூடிய போட்டித் தேர்வர்களும் கஷ்டப்படுவாங்க. சரியா, யாருக்குமே நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். கடிதாய் இருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போதுன்னு பாரதிதாசன் சொன்னது போல் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம மனசில் முதல்ல படிக்கும் போதே இந்த இயரை வந்து நம்ம 1-4 தடவை படிக்கும்போது தான் நம்ம மனசில் நிற்கும் அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த இயர் எனக்காக நீ கொஞ்சம் நேரம் செலவழிப்பியா, நான் உன் மனசில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. எப்படி நேரம் செலவழிக்கலாம், அந்த இயரை ஒரு தனியாக ஒரு குறிப்பாக எடுக்கலாம், இல்லைனா அந்த இயர் கூட கம்பேர் பண்ணி வேறு ஏதாவது ஒரு இயரை நம்ம கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம், இல்லைனா அந்த இயரை நெட்லேயோ கூகுள்லேயோ அடித்து அது ரிலேட்டடாக தேடி போகலாம். இப்போ 1975 ஞாபகம் வச்சுக்கணும்னா 1975 என்ன நடந்ததுன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதோட தொடர்புடைய இன்னொரு ஈவெண்ட்டு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. முதல் ஒரு 10% கட்டாயம் மனப்படம் பண்ணால் தான் அது கூட மீதி 90% கம்பேர் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கணும். தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை விட்டுடாதீங்க. அந்த முயற்சி தான் உங்களுக்கு ரொம்ப அவசியம். இங்கே யாராவது ஒரு வருஷத்தையோ இல்லை ஒரு டேட்டாவையோ ஒரே தர படித்ததில் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி யாருமே இல்லை.
தொடர் முயற்சியின் மூலமாக தான் அவங்க ஞாபகம் வச்சுருக்குறாங்க. சரியா? அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்களாகவே ஷார்ட்கட் போட ட்ரை பண்ணுங்கள். இது கூட அந்த இயரை கம்பேர் பண்ணால், இந்த இயரை கம்பேர் பண்ணேன், அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் படிக்கிறதே உங்களுக்கு ஒரு சுகமாக இருக்கும் இல்லையா? தொடர்ந்து ஒரு எஃபர்ட் தான் அது. தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மனசில் நின்றும், நிச்சயமாக நிற்கும், அதில் மாற்றமே கிடையாது. தொடர்ந்து படிங்க. ஆக்சுவலாக அந்த இயர் என்ன எதிர்பார்க்குதுன்னா, எனக்காண்டி நீ நேரம் செலவழிப்பியா, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு கேட்குது. செலவழிப்பீங்களா நேரம்? நிச்சயமாக உங்கள் கூட நிற்கும். நீங்கள் செலவழிக்காமல் அப்படியே பார்த்துட்டு ஓடிட்டீங்கன்னா எப்படி நிற்கும்? நிற்காது. தாராளமாக எடுக்கலாம் ஸ்டேட் ரேங்க். ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் படித்து ஸ்டேட் ரேங்க் எடுக்க முடியும். ஆனால் அவர் கொஞ்சம் சரியான முறையில் ஒரு பிளான் பண்ணிவிட்டு களத்தில் இறங்கினாருன்னா கட்டாயமாக அவரால் ஸ்டேட் ரேங்க் எடுக்க முடியும். கொஞ்சம் கைடன்ஸே யூஸ் பண்ணிக்கணும். அவர் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எல்லாருடைய கைடன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஒரு 10 நாள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இறங்கி அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணார்னா நிச்சயமாக ஸ்கோர் பண்ணிவிடுவார். எவ்வளோ பர்சன்ட் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்பாங்க? நிச்சயமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் விடாவுக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே மட்டும்தான் காம்படிஷன். நீங்கள் தயவு செஞ்சு நமக்கு கம்மியாக எடுத்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் படிக்காதீங்க. நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினச்சி படிங்க. நிச்சயமாக உங்களுக்கு கேட்ட போஸ்டிங்கும் கிடைக்கும். அதனால் நிறைய நேரத்தில் நமக்கு ரிசர்வேஷன் இருக்குன்ற மனநிலையில் நம்ம எப்படி படிப்போம்னா, ரிசர்வேஷன் இருக்குது ரிசர்வேஷன் இருக்குன்னு சரியாக படிக்க மாட்டோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. ரிசர்வேஷன் இருந்தாலும் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், வெளியில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் ரிசர்வேஷன் இருந்தாலும் நான் மெரிட்டில் படிப்பேன்னு படித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக மெரிட்லேயே இறைவன் வேலை தருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ரிசர்வேஷனில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? அதனால் நீங்கள் ரிசர்வேஷன் இருக்குன்ட்டு நிறைய பேர் சரியாக படிக்கிறது இல்லை. காலைல 10 மணிக்கு எந்திரிக்கணும்னா ரொம்ப சோம்பரியாக தான் இருப்போம் நம்ம. அது மாதிரி தான் ரிசர்வேஷனும். 5 மணிக்கு அப்படின்னா சுறுசுறுப்பாக எந்திரிச்சிருவோம். அது போல் தான் நம்மளால் முடியும், ரெண்டையுமே செய்ய முடியும். 5 மணிக்கு எந்திரிக்க முடியும், 10 மணிக்கு எந்திரிக்க முடியும். இந்த ரிசர்வேஷனுங்கிறது நம்மளை சோம்பேறி ஆகிரும். அதனால் இவ்வளோ கட் ஆஃப் அவ்வளோ கட் ஆஃப்னு நினைக்காம கடமையை செய்யுங்க. 200 மார்க் நல்லா படிங்க. மற்றவங்களோட நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க.